ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் ஸ்டிலக் வெல்கம் டு இணைந்துகளை எக்காடமி ஸோ வீடியோ நிறைவு மனமாதிர நன்றிகள் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எஸ்ஐ எக்ஸாமாக தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அதற்கடமியாக இருந்தாலும் சரி படிச்சிருக்க இருக்க இருந்தாலும் சரி ஏன்னா எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தாலுக்கு எஸ்ஐ ஃபிங்கர் ஃபிங்க்ரிண்ட் எஸ்ஐ டெக்னிக்கல் எஸ்ஐ மூணு எஸ்ஐயுமே வரப்போதா இல்லை மூணில் கண்டிப்பாக ரெண்டு எஸ்ஐ வரப்போதா அப்படிங்கிற மாதிரி போய் இருக்குது ஸோ மொத்தத்தில் எஸ்ஐ எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரப்போகுது அதை தொடர்ந்து எக்ஸாம்ஸும் நடக்கப்போகுது சரிங்களா இப்போ வரப்போகிறனால நம்ம எல்லா இசையும் கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தாலுக்கு இசை ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் தான் கொஷின்ஸாக கொஷின்ஸ் வந்து பைலிங் பைலிங்குலாக தான் இருக்கும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஸோ காரணம் ஃபிசிக்கலும் இருக்குது ஸோ ஃபிசிக்கலும் இருக்குங்கிறனால கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை தாண்டி அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் இசை பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் ஃபிசிக்கல் கிடையாது ஸோ ஃபிசிக்கல் கிடையாது அப்படிங்கிறனால அந்த மார்க்கும் சேர்த்து நமக்கு எக்ஸாம்பில் இருக்கும் மற்றபடி நீங்கள் படிக்கிற சிலபஸ் தாலுக்கு இசையாக இருந்தாலும் சரி ஃபிங்கர் பிரிண்ட் இசையாக இருந்தாலும் சரி சிலபஸ் சேம் தான் என்ன ஃபிங்கர் பிரிண்ட் இசையை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்சில் கொஷினோட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் இல்லாதனால இப்போ பார்க்க போகிறதே டெக்னிக்கல் இசையை பற்றி தான் ஸோ டெக்னிக்கல் இசையை பொறுத்த வரைக்கும் தாலுக்கு ஃபிங்கர் பிரிண்டை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது ரொம்ப 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 டஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கப்போகுது ஏன்னா நமக்கு இங்கே ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்க்குறோம் டெக்னிக்கலை செய்ய பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜிஎஸ் பேப்பர் இன்னொன்று அந்த டெக்னிக்கல் பேப்பர் இன்ஜினியரிங் பேப்பர் இன்ஜினியரிங் பேப்பர் இங்கிலீஷில் இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இங்கிலீஷ்ல தான் படிச்சிருக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கொஷின்ஸ் அங்கே இங்கிலீஷில் இருக்க போது நீங்கள் பாட்டுக்கு அதை ஆன்சர் பண்ணிடுவீங்க சரிங்களா டெக்னிக்கலை செய்யல மட்டும் ஜிஎஸ் பேப்பர் இருக்குல்ல அதுவே இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்க போகுது தாலுக்லையும் பைலிங் உள்ள இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்லையும் பைலிங் தான் இருக்கும் பட் டெக்னிக்கலில் மொத்தமாகவே கொஷின் பேப்பரே உங்களுக்கு இதில் தான் இருக்க போகுது இங்கிலீஷில் தான் இருக்க போகுது சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா ஜிஎஸ் பொறுத்தவரை எல்லாரும் தமிழில் தான் படிச்சிருப்பாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு பட் இங்கே இங்கிலீஷில் இருக்குதுங்கிறப்ப அவங்க என்ன பண்ணியாகணும் மொத்தமாக மாற்றி படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஓகேவா மொத்தமாக டெக்னிக்கல் சைடில் நூற்றி அறுபது கொஷின் இருக்குதுங்க அந்த நூற்றி அறுபது கொஷினில் அறுபது கொஷின் ஜிஎஸ் இருக்கும் ஜிஎஸ் பொறுத்தவரை ஒரு அறுபது கொஷின் தான் அதில் என்னென்ன கேட்க போகிறாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகபி பாலிட்டி எக்கனாமிக்ஸு சயின்ஸ் கரண்டபஸ் இதெல்லாம் இருக்கும் ஆப்டிடியூட் அந்த சைக்காலஜி இருக்க போகிறதில்ல ஸோ இந்த அறுபது கொஷினும் இங்கிலீஷில் தான் இருக்கும் இந்த சைட் டெக்னிக்கல் பேப்பர் நூறு கொஷின் அது மொத்தமாக சிலபஸ் பார்த்திங்கனா ஒரு ஆறு யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு யூனிட் இசிஇ ட்ரிபிள் இ கம்ப்யூட்டர் ஓரியன்ட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது மொத்தமாக நூற்றி அறுபது கொஷின் இந்த நூற்றி அறுபது கொஷினும் இங்கிலீஷில் தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் தாலுக்கெஸை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ஸே ஆல்ரெடி கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் பேச்சும் ஆரம்பிச்சிட்டோம் கிளாஸஸ் போயிட்டுக்கு ஜாயின் பண்ணால் பண்ணிக்கோங்க டெக்னிக்கலை செய்ய பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு பே கொஷின் பேப்பர் ஆகட்டும் மெட்டீரியல் ஆகட்டும் திட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிட்டே இருக்கும் திட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு ஸோ கூடிய விரைவில் டெக்னிக்கலை சேர்க்கும் க்ளாஸு டெஸ்ட்டு பேட்ச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ஆரம்பிச்சுருவோம் ஸோ எது வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மொபைல் நம்பர் இருக்கும் அந்த மூணு மொபைல் நம்பரில் எதுக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி ஓகேவா கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் இந்த நம்பர் இருக்கும் இது இல்லாமல் ரெண்டு நம்பர் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணும் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ மூணு எஸ் நம்ம டார்கெட் பண்ணுறோம் தாலுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடும் டெக்னிக்கல் கூடிய விவரம் ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் ஒன் வீக்குள்ளே டெக்னிக்கலும் ஆரம்பிச்சிருவோம் ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் சொல்லான்னு வந்தோம் அதே மாதிரி முக்கியமாக இந்த டெக்னிக்கல் இசை கஷ்டம்னு சொல்கிறோம்ல இதை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஆல்ரெடி படிச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய டஃப்பாக இருக்க போகுது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ தாலுக்கு இசைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் புதுசாக படிக்க வரவங்க இப்போ தான் படிக்க வருவாங்க அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி படித்தவங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் டெக்னிக்கல் இசையில் டெக்னிக்கல் பேப்பர் இன்ஜினியரிங் பேப்பர் வருது அதை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நியூவாக வந்தவங்களாலும் சரி இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க கொஷின்ஸும் நார்மல் ஜிஎஸ் கொஷின்மே இங்கிலீஷில் தான் வரப்போகுது அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி புதுசாக படிக்க வரவங்க தான் சரி இங்கே ரேஸ் ஒன்று தான் போட்டி ஒன்று தான் காம்படிஷன் ஒன்று தான் எல்லாேரு இப்போ ஒரே நேரத்தில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்போ இந்த டெக்னிக்கல் இசையை யார் வேணாலும் கிளியர் பண்ணலாம் ஆல்ரெடி படிச்சுருந்தவங்களான்னு சரி புதுசாக வரவங்களா இருந்தாலும் சரி புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ஆல்ரெடி படிச்சிருக்கேனே எனக்கு என்ன ஒரு யூஸும் இல்லை ரொம்ப நாளாக படித்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் எஸ்ஐக்கு ஓகேவா அது பெரிய அளவில் அட்வான்டேஜாக இல்லை ஏன்னா எல்லாமே இங்கிலீஷு டெக்னிக்கல் பேப்பர்லாம் வருது ஸோ அதனால் இதை தான் வந்தோம் ஸோ மூணு எஸ் கம்பேர் பண்ணப்போ டெக்னிக்கல் எஸ்ஸேங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது சரிங்களா பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கணும் பயப்படக்கூடாது பயமூத்ததுக்காக இதை சொல்லலை ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும் அவ்வளோ தான் ஒன்றும் கிடையாது இதே மாதிரி நான் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும்னா நம்ம சில கட்ட ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஃபிரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ எப்படி புதுசாக லைக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி எதாவது சொன்னாக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடியே பக்கத்தில் பில்லு கண்டிப்பாங்க அப்போ தான் நாங்கள் பிறகு எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்